அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தினத்தில் மேத்ஸ் ஷார்ட்கட் வீடியோவில் அடிக்கடி போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான எளிமையான ஒரு சம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், புள்ளியியல் சாப்டரில் திட்ட வழக்கம் விளக்க வரக்க சரசன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. அது ரிப்பீட்டாகவே நிறைய கேட்குறாங்க, நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பத் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6 எனில், ஓகே, திட்ட விளக்கம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதன் விளக்க வர்க்க சராசரி என்ன, விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படி கொஸ்டின்ஸ். ஓகே பாருங்கள், திட்ட விளக்கம் கொஸ்டினில் கொடுத்து விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இங்கே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இது 1.6, நீங்கள் 16 வச்சுக்கோங்க. 16 அப்படின்னா 16 ஸ்கொயர் 256. ஓகே, இங்கே புள்ளி இருக்கா, அப்போ இங்கே புள்ளி வச்சுருக்கேன், அப்போ 2.56 சொல்ல புரிஞ்சா. இங்கே வந்து 1.6, 1.5, 1.4, எனி வேல்யூஸ் என்ன வேணால் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நோ இஸ்யூ. இங்கே என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஆன்சர். புள்ளியை மறந்துடுங்க, 16 அப்படின்னா 16 ஸ்கொயர் 256. இங்கே ஸ்கொயர்னால இங்கே ஒரு சம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ இங்கே என்னது 2 சம் தள்ளி புள்ளி, அப்போ 2.56 இது ஆன்சர். ஓகே அடுத்து பாருங்கள், சேம் மெத்தட் பாருங்கள். விளக்க வர்க்கம் கொடுத்து அகைன் என்ன கேட்குறாங்க, திட்ட விளக்கம் கேட்குறாங்க. விளக்க வர்க்கம் கொடுத்து என்ன கேட்குறாங்க, திட்ட விளக்கம் கேட்குறாங்க. அப்படி ரெசிப்ரோக்கல், நீங்கள் போன சம் பார்த்துருப்பீங்க, திட்ட விளக்கம் கொடுத்து விளக்க வர்க்க கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், திட்ட விளக்கம் 1.6 ஸ்கொயர் பண்ணும் அப்படி தானே. இப்போது விளக்க வர்க்க சராசரி கொடுத்தாங்க எவ்வளவு, 2.56. இதை கொடுத்து என்ன கேட்குறாங்க, திட்ட விளக்கம் கேட்குறாங்க. அப்போது விளக்க வர்க்க சராசரி என்ன இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். அப்போ 2.56 256 எதனுடைய வர்க்கம், எதனுடைய ஸ்கொயர் அப்படி கிடைக்குன்னா 16 ஸ்கொயர் என்னது 16. இங்கே டெசிமல் இருக்கா, 2 சதம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ ரூட் எடுத்தால் 1 சதம் புள்ளி. அப்போ ஆன்சர் என்ன, 1.6. ரெண்டுமே ஜஸ்ட் என்னது, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சம். லிசன், நம்மளை பொறுத்தவரை திட்ட விளக்கம் கொடுத்து விளக்க வர்க்கம் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, விளக்க வர்க்கம் கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா என்ன வேல்யூஸ் கொடுத்துட்டாங்களோ அதுக்கு என்னது, ரூட் எடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி மேத்ஸ் ஷார்ட்கட் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ப்ளஸ் உங்களுடைய போட்டித்தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட்கட்டெல்லாம் ஒரு லாங் சைஸ் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு மறக்காது. இந்த மேத்ஸ் ஷார்ட்கட் எல்லாமே ஒன்லி ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ். அந்த ஒரு போட்டித் தேர்வில் ஒரு எக்ஸாம் காலில் உங்கள் டைமை சேவ் பண்ணதுக்காகவும் அந்த டயத்தில் தெரியாத கொஸ்டினை பற்றி திங்க் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஷார்ட்கட் நம்ம வந்து ரெகுலராகவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ முயற்சி பயிற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. நீங்கள் அனைவரும் அரசு பணியினை நிச்சயமாக பெறுவீர்கள் என்று உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.